ஹலோ மச்சி. ஹலோ மச்சான், ஒரு ப்ராப்ளம்டா. நடந்தது ஏதோ நடந்து முடிஞ்சிருச்சு, அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்க்கணும். பானிக் ஆகாதடா, எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. நாங்கள் இந்தியன் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்லேருந்து கால் பண்ணுறோம் சார். சரிங்க சரிங்க சார். நீங்கள் தேர்தலில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார். சரிங்க சரிங்க சரிங்க. ம், நீங்கள் மதுரையில் 24வது வார்டில் நிற்கிறீங்க. ஆமாம் 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 ஆமாம். நீங்கள் தேர்தலில் வெற்றி பெறதுக்கு ஒரு சிறந்த வழியை நாங்கள் சொல்கிறோம் சார். சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். உங்கள் வார்டில் இருக்க எல்லா வாக்காளருடைய ஃபோன் நம்பரை நீங்கள் டேட்டா பேஸ் எங்கிட்ட இருக்குது சார். சரி சரி சரி. 91% ஃபோன் நம்பர் எங்கிட்ட இருக்குது. சரி 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 சரி. இந்த கொரோனா டைமில் வந்து நம்ம நேரடியாக போய் பிரச்சாரம் பண்ணுறது ஒரு ஆள் ரெண்டு பேர் தான் போக முடியும். சரி சரி சரி. அதுக்கான டைமும் நம்மகிட்ட இல்லை. சரி சரி சரி. அதுக்காக இந்த சாஃப்ட்வேர் நாங்கள் இருக்குது சார். சரி சரி சரி. இப்போ இந்த மோடி சார், ஸ்டாலின் சார்லாம் ஆடியோல பேசுற மணிக்கு வந்துச்சுல சார், அந்த மாதிரி நம்மளும் பேசிக்கலாம் சார். சரி 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 சரி. வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்ல வீடியோ வீடியோ மூலமா அனுப்பலாம், ஆடியோ கால் பண்ணலாம். சரி 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 சரி. உங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்துக்கும் அனுப்பலாம், எஸ்எம்எஸ் மூலமா அனுப்பலாம் சார். சரிங்க மேடம், சரிங்க மேடம். இதுக்கு வந்து நீங்க 10,000 பே பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு இதை பண்ணி தரோம் சார். சரிங்க மேடம், சரிங்க மேடம். பண்ணிடுவோம், கண்டிப்பா பண்ணிடுவோம். இப்போ சாம்பிள் டேட்டா வந்து நான் உங்களுக்கு அனுப்புறோம் சார், அதை நீங்க பாருங்க சார். சரி 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 சரி. உங்க நம்பருக்கு நாங்க அனுப்புறோம், நீங்க பாருங்க. இல்ல டேட்டானா எப்படி, என்ன டேட்டானா, என்ன சாம்பிள் இது வந்து, என்ன சார் சாம்பிள் டேட்டானா எப்படி, என்ன என்ன சாம்பிள் வந்து நாங்க உங்களுக்கு இப்ப யூசர் ஐடி பாஸ்வேர்ட் நாங்க உங்களுக்கு கொடுப்போம் சார். சரி. அந்த இதுல பாத்தீங்கன்னா உங்க ஜாபிதா குடுக்கறதுல வந்து வாக்காளரோட டீடைல் மட்டும்தான் இருக்கும், போன் நம்பர் இருக்காது. சரி சரி. இந்த இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு போன் நம்பர் இருக்கும் சார். இப்ப நாங்க உங்களுக்கு சாம்பிள் அனுப்புறதுல வந்து போன் நம்பர் இருக்காம உங்களுக்கு வரும், அந்த போன் நம்பர் இருக்க இடத்துல வந்து இன்ட்டு காமிக்கும் சார். நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க ஆக்டிவேட் பண்ணி தந்துருவோம். அப்ப உங்களுக்கு அந்த இடத்துல போன் நம்பர் நம்பர் நான் என்ன கேக்குறேன், இந்த நம்பர் தான் இவங்க நம்பர் தான் நீங்க குடுக்கறீங்க தான், நம்ம எப்படி அவங்களோட நாங்க வந்து அவங்களோட அட்ரஸ் எல்லாம் கேதர் பண்ணி தான் சார் நாங்க அனுப்புறோம். சரி. ஆதார் கார்டு, ஓட் ஐடி இது மூலமா. சரி. இவங்க நம்பர் தான்ன்றது கரெக்டா நீங்க பாருங்க சார். அவங்க ஃபோன் பண்ணி நாங்க ஃபோன் பண்ணி இவங்க தான் நாங்க செக் பண்ணி நீங்க பேசிக்கலாம் சார். இல்ல வாட்ஸ்அப்லயே உங்க வீடியோ அனுப்பிக்கலாம். சரி சரி சரி. ஆடியோ மூலமா நீங்க இப்ப படிக்க தெரியாதவங்கனா நீங்க ஆடியோ மூலமா நீங்க பேசி அனுப்பிச்சீங்கன்னா அது மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிரும். சரி 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 சரி. இந்த 15 நாளுமே நம்ம கட்சி சின்னமும் நம்ம சின்னத்தை அனுப்பிக்கலாம் சார் வாட்ஸ்அப்ல. நம்ம சின்னமும் நம்ம ஆடியோ காலும் நம்ம இந்த நேரம் அவங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருந்தா நம்ம வாக்களிக்கையில நம்ம ஞாபகம் வந்து நமக்கு வாக்களிச்சிருவாங்க சார். அப்ப நீங்க நம்பர் ஏற்கனவே கலெக்ட் பண்ணிட்டேன்றீங்க. வச்சுட்டோம் சார், நாங்க எல்லா பேருக்குமே நாங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் சார். ஓகே ஓகே ஓகே. அதுக்கடுத்து நாங்க கால் பண்ணி பேசிட்டே இருக்கோம் சார். நன்றி மேடம். நான் ஒரு ஐடியா பண்ணிட்டு உங்க லைன்ல வரேன் மேடம். நான் என்ன இல்ல நான் ஓகே சார். சாம்பிள் வேணா நாங்க அனுப்புறோம் சார், நீங்க பாருங்க. பாக்குறேன். சாம்பிள் நம்பர் அனுப்புவீங்களா, போன் நம்பர்? நம்பர் வராது சார். நீங்க போய் பண்ண உடனே நான் உங்களுக்கு நம்பர் நான் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்துடும். நீங்க சொல்றது கரெக்ட். சப்போஸ் நீங்க பே பண்ணதுக்கு அப்புறம் நம்பர் வரலன்னா நாங்க என்ன பண்றது? எங்கிட்டே நீங்க கால் பண்ணி கேளுங்க சார். இல்ல இல்ல, இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு 50 பேர், ஒரு உதாரணத்துக்கு 15,000 ஓட்டு இருக்கு. ஆமா சார். ஒரு 50 பேர் நம்பரை நீங்க அனுப்பி நீங்க இந்த 50 பேர் நம்பர் நாங்க அப்படி இல்ல சார், உங்க வார்டுல இருக்க எல்லாரோட நம்பரையும் நாங்க அனுப்பிடுவோம். அதான் 15,000 நீங்க 50 அனுப்புறதுனால தப்பு கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றீங்க, இப்ப ஒரு நம்பிக்கை வரனா எப்படி நம்பிக்கை? இப்ப நானே உங்களுக்கு ஒரு போன் பண்றேன், போன் பண்ணி இந்த மாதிரி நீங்க ஒரு 10,000 கட்டிருங்க, உங்களுக்கு ஒரு 15,000 நம்பர் நான் தர்றேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு என்ன நம்பிக்கை அடிப்படையில உங்களுக்கு நான் குடுக்கறது? கேள்வி கேட்கறது கரெக்டானா? நீங்க குடுக்கற அதே டீடைல்ஸ் நான் குடுக்கறேன், போன் நம்பர் குடுக்க முடியாது. நான் சொல்ற புரியுதா? எந்த ஜாபிதா ஆதார் கார்டு நம்பர் வச்சிருக்கீங்கல்ல, 15,000 நான் என்ன சொல்றேன், ஒரு 50 நம்பர் அனுப்புங்க, நான் செக்அப் பண்ணிட்டு அடுத்த நிமிஷம் உங்களுக்கு 10,000 போட்டு விடுறோம். நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு கடைக்கு போறேன், ஒரு கடைக்கு போறேன், ஒரு ஒரு நான் கொடுத்து சாம்பிள் பார்த்தா தானே நாங்க அடுத்து செய்ய முடியும். போன் நம்பரு ஆதார் கார்டுன்றது யார்கிட்ட வேணாலும் இருக்கும். இப்ப நீங்க எனக்காக வேற எந்த வேட்பாளர்கிட்ட பேசினாலும் ஒரு சாம்பிளுக்கு ஒரு 50 நம்பர் உங்களுக்கு தர்றா, நீங்க போன் பண்ணி செக்அப் பண்ணுங்க, இவங்க இந்த ஏரியாவில இருக்கிறாங்களா இல்லையான்னு போன் பண்ணி கேட்டுக்கிட்டு நீங்க என்ன அடிப்படையில நான் உங்களுக்கு 10,000 போட்டு விடுறது? நஞ்சிரும் உங்களுக்கு புரியுதுல? புரியுது சார். அதை நீங்க முதல் தெளிவு பண்ணிட்டு உங்க கெட்டிட்ட கேட்டுக்கிட்டு
50 பேர் நம்பர் கொடுங்க, நான் இந்த ஏரியால தான் குடியிருக்கிறேன், புரியுதா உங்களுக்கு? இந்த 50 பேர் நம்பர்ல எனக்கு தெரிஞ்சவன் ஒரு 10 பேர் இருக்க மாட்டானா கேக்குறேன், நான் கேக்குறேன், நான் போன் பண்ணா தெரிஞ்சிடும்ல, 10 பேர் இருந்தானு தெரிஞ்சிடும் இந்த ஏரியாவில இருக்கலாம். அதனால நான் அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட நான் குடுக்குறேன் 5 ரூபா, புரியுதா? 10,000 ரூபாய்க்கு நான் 15,000 உங்களுக்கு குடுக்குறேன். சென்னையில இருந்து நீங்க எங்க ஏரியா நம்பர் குடுக்கறேன்றீங்க, நான் இந்த ஏரியாவில பிறந்து வளர்ந்தவன் நான் சொல்ல, புரியுதா? அப்ப நான் ஏன்டா, எனக்கு எனக்கு தெரியாதா? நான் நீங்க என்ன சொல்றீங்க, உங்க ஏரியால இருக்க நம்பரை நான் தரேன்றீங்க? நன்றி. Thank you.